to you. May Almighty God bless you, the Father, and the Son, and the Holy Spirit. Amen. என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே, இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே, இந்த பாவிக்காக இறந்ததென்ன கல்தூணில் கட்டி அடிக்கப்பட்டு உள்முடிகளால் தலையில் சூட்டப்பட்ட பிறகு ஆளுநர் பிலாத்துவால் அநியாயமாக சிறுவை மரணத்துக்கு தீர்ப்பிடப்பட்டதை மனதில் கொள்ளுங்கள். ஜெபம். உம்மை மரணத்துக்கு தீர்ப்பித்தவர் என் பாவங்களே, உம் திருப்பாடுகளின் பயணத்தில் பேறு பலன்களை சந்தித்து முடிவில்லா வாழ்வை நோக்கிய என் ஆன்மாவின் பயணத்தில் நீரே ஒரு துணையாக இருக்க உம்மை இறைஞ்சுகின்றேன். உமது திருவிழப்படி என்னை வழி நடத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இரண்டாம் நிலை இயேசுவின் கோல் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக, சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக. அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே, சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா. இது இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம். இயேசு முதன்மை தரையில் விழுந்ததை நினைவு கொள்ளுங்கள். கல்லூரியில் கட்டி அடிக்கப்பட்டதாலும் உள்மொழியால் அதை தொட்டுள்ளதாலும் வெளியேறிய ரத்தம் இயேசுவை வலிமை இழக்கச் செய்ததால் அவர் அவர் நடக்கவே இயலவில்லை. இருப்பினும் அவரது தோளில் அமிழ்த்திய பழுவை அவர் சுமக்க வேண்டும். படையினர்கள் பூர்வமாக தொடர்ந்து அடிக்க அவர் பல முறை அப்பளவான சிந்தனையோடு ஈடுபடுகிறார். என் அன்பு இயேசுவே, நீர் இத்தகைய கொடுமையான துன்பத்தை அனுபவிக்க காரணம் என் பாவமையும் சுமையே தவிர சிலுவை அவரின் சுமை அல்ல. நீர் முதன்முறையில் தலையில் விழுந்ததில் பேரவரங்களை முன்னிட்டு நான் சாதாரண பாவத்தில் விழுவதிலிருந்து என்னை பாதுகாக்கிறோம். உமது திருமணம் நிறைவேற என்னை பயன்படுத்தும். ஆமென். எங்கள் பெயர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பெயர் தயவாயிரம் சுவாமி, அந்த விசுவாசிகள் மாணவர்கள் இறைவன் நிறக்கத்தால் நித்திய அடைப்பார்கள் நிவாக்காக. ஆமென்.
நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும் மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே மிக சோர்வுடன் இருந்ததை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் அவர் தம் பாரணி எடுத்து வைத்த போது அவர் மறைந்து விடுவது போல் இருந்தார். அவமானத்திற்குரிய சிலுவை மரணத்தை அவர் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டுமானால் வழியிலேயே அவர் மறைந்து விடாதிருக்க சிறே முறை சீமோனை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க செய்கிறார்கள். என் அன்பு இயேசுவே, சிலுவை சுமக்க தயங்கிய சீமோனை போல் நான் இருக்க மாட்டேன். சிலுவையை ஏற்றுக்கொள்கிறேன், அரவணைக்கின்றேன். குறிப்பாக என் மரணத்தையும் அது தொடர்பான அனைத்து வேதனைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். என் மரணத்தை உன் மரணத்தோடு இணைத்து உமக்கு ஒப்புக்கொள்கிறேன். என் நீர் வைத்த பேரன்பால் நீர் மறைந்தீர். உன் மீது கொண்டிருக்கும் அன்பால் நானும் மறைக்கிறேன். உம்மை நான் எப்போதும் அன்பு செய்ய மறந்தாலும் எங்களுக்கு தயவாயிரம் சுவாமி, எங்களுக்கு தயவாயிரம் மறைத்த விசுவாசிகளை நாம் மாற்ற இறைவனின் இரக்கத்தால் நித்தியத்தை பார்த்து அடைவார்களாக. திருமுகத்தை பச்ச
பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசு எருசலேமிலிருந்து ஆறுதல் கூறுகிறார்.
திராட்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். அடித்து ஒதுக்கப்பட்ட இயேசு தம் உடலில் ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து செல்வதை கண்ட பெண்கள் எவ்வாறு தங்கள் உள்ளத்தில் பதிவு கொண்டு அழுதார்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம். துயரங்கள் சுமத்தப்பட்ட என் இயேசுவே, உமக்கெதிராக நான் செய்த பாவங்களுக்காக நான் வேதனையற்று அழுகிறேன். என் பாவங்கள் என் மீது சுமத்தும் தண்டனையை நினைத்து மட்டுமல்ல, முடிவில்லாத அன்பினால் என்னை அன்பு செய்த உமக்கு வருத்தம் வருவித்ததற்காக நான் அழுகிறேன். நரகத்தின் மீது எனக்குள்ள அச்சத்தை விட உமது மேலான அன்பு என் பாவங்களுக்காக என்னை அட செய்கிறது. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்தியத்தை பார்க்க அடைவார்களாக. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். ஆன்மாக்கள் விரைவில் நடக்கத்தால் இக்கிடைப்பாக அடைவார்களாக. ஆமென்.
கொற்றை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே என் மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும் இறந்ததென்ன பாசமே அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே அன்பு என்பது இதுவோ ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே என்றென்றும் வாழும் தம் தந்தைக்கு நமது மீட்புக்காக தம் வாழ்வையே வழியாக ஒப்புப்படுத்ததை மனதில் கொள்ளுங்கள் இயேசுவின் கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் அறைந்து பிறகு சிறுவிலேயே வேதனையுடன் பொங்கி உயிர்விட அதை உயர்த்தி வைக்கிறார்கள் ஜெபம் கைவிடப்பட்ட என் இயேசுவே என் இதயம் இப்போதும் உம்மோடு இருந்து உம்மை அன்பு செய்யவும் உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது இருக்கவும் என் இதயத்தை சிலுவையோடு சேர்த்து வைத்துவிடும் ஆமென்
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்தியத்தை பார்த்து அடைவார்களாக. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். மூன்று மணி நேரம் கூடிய வேதனையின் இறுதியில் துன்பம் இயேசுவை மேற்கொள்ள தன் உடலின் படுமை நாம் சுமக்க இயலாததாய் தலை சாய்த்து மதித்த உங்கள் இயேசுவை மனதில் கொடுங்கள். என் பாவங்களை பொருட்டு நான் தான் உண்மையாக சாக வேண்டியவர். ஆனால் உமது மரணமே என் நம்பிக்கை. உமது மரணத்தின் பெருபலங்களினால் என் இதயம் உண்மையிலுள்ள அன்பினால் பற்றி எழியவும், உம் திருப்பாடல்களை கற்றுக்கொண்டே படிக்கவும் எனக்கு அருள்தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாய சுவாமி, எங்கள் பேர் தயவாய பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மலையும் குமுறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. ஆவி பிரிந்த போது வானம் அழுத சத்தம், கண்மறையும் கூறியதே இயேசுவே. அசையா என் மனதை கனியச் செய்யும் பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருக்க துன்பம் செய்கிறோம். நாம் ஆண்டவர் படித்த பிறகு அவரது இரு சீடர்களான யோசேப்பு, நிக்கதேவோ என்பவர்களான அவரது உடல் சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்பட்டு வேதனையுடனும் மிகுந்த சோகத்துடனும் தவித்து நின்ற
அவரது தாய் கடத்தலில் வைக்கப்பட்டதை நினைவில் கொள்ளுங்கள். மறித்த தன் மகன் இயேசு உடலை சுகண்ணா உயரத்துடன் பெற்றுக் கொண்ட அவரது தாய் தன் மடியில் ஏறி அவரை இருக பற்றினார். ஜபம். ஓ வியாகராஜையே, உன் திருமகன் மீது நீர் கொண்டுள்ள அன்பின் பொருட்டு என்னை உன் பணியாளராக ஏற்றுக்கொண்டு எனக்காக உன் திருமகனிடம் அன்றாடும். மேலும் என் மீட்பரை எனக்காக நீர் மறைந்ததால் உம்மை நான் நேசிக்க எனக்கு அனுமதி அளித்தருள். ஏனெனில் உம்மை மட்டுமே நான் ஆசிக்கின்றேன், வேறதையும் நான் ஆசிப்பதில்லை. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசலின் ஆத்மாக்கள் இளைஞர்கள் இறக்கத்தால் இந்திய அழைப்பாக்க அடைவார்களாக. பதினான்காம் நிலை, இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இயேசுவின் தாய் அவர்களோடு சென்று தன் கைகளாலேயே அடக்கத்திற்கு உதவி செய்ததையும் மனதில் கொள்ளுங்கள். கல்லறையை மூடிவிட்டு அனைவரும் கல்லறையை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். ஜெபம். ஓ மறித்த என் இயேசுவே, உம் கல்லறையை மூடிய அந்த கல்லை நான் முத்தி செய்கிறேன். ஆனால் நீ மறித்த மூன்றாம் நாளில் மகிமையோடு உயிர்த்தெழுந்தீரே. உமது உயிர்த்தெழுதலை முன்னிட்டு இறுதி நாளில் நானும் உயிர்த்தெழவும், விண்ணகத்தில் உம்மோடு ஒன்றித்து வாழவும், உம்மை புகழவும், அன்பு செய்யவும் வேண்டுமென்று உம்மை எஞ்சி மன்றாடுகின்றேன். ஆமென். மறித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்தியத்தை பார்த்து அடைவார்களாக. என் இயேசுவே, என் நம்பிக்கையை நீர் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். உங்களுடைய பாடுகளை வழியாக என் மீது நீர் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தியுள்ளேன். உமது பாடுகளின் மூலம் உம்மை அன்பு செய்யவும் உமக்காகவே வாழவும் நான் உறுதி கொண்டுள்ளேன். உம்மை அறிந்த ஆன்மாக்கள் என்றும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆமென். இது பாப்பர் சிலை கருத்துக்களுக்காக வேண்டிக்கொள்வோமாக. எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பண்ணிக்க
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உள்ளாக்கியும், தீமையிலிருந்து எங்களுக்கு தருவோம். அருள்மிகு பெருமானே, ஆமென்.